அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் வேதங்களும் அன்பை போதிக்கிறது எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த வகையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது அன்பு வைப்பதையோ ஒரு பெண் ஆணின் மீது அன்பு வைப்பதோ இயல்புதான் இதை இஸ்லாம் தரிக்கிறதா இஸ்லாத்தில் காதல் கூடுமா அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இஸ்லாம் காதலை பற்றி என்ன சொல்கிறது அல்லாஹுஜல்ல ஷானு தாலா மனித படைப்பில் முதலாமானவராக ஹெதரத் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை மட்டும் படைத்து சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்திருந்தான் ஆனால் அந்த சொர்க்கம் அவர்களுக்கு சொர்க்கமாக தெரியலை ஏதோ ஒரு விதமான தனிமை உணர்வு உணர்ந்தாங்க தனிமை பாடாய்படுத்தனப்ப தான் அல்லாஹுஜல்ல ஷா நுத்தாலா அவருடைய விழா இலும்பிலிருந்து அவர்களுக்கான ஜோடியை ஹதரத் அவா அலிசலாம் அவர்களை படைத்து குல்நாயா ரகதன் அந்தமா ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே பிறவை செய்யுங்கள் இதில் உள்ளவற்றை தாராளமாக சாப்பிடுங்கள் என்று சொன்னான் இதிலிருந்து ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்ணோ பெண் துணை இல்லாமல் ஆணோ வாழ முடியாது நிம்மதியாக வாழ முடியாது அப்படியே வாழ்ந்தாலும் ஒருவிதமான தனிமை உணர்வோடு தான் வாழ வேண்டும் இயற்கையாகவே இறைவன் பெண்களுடைய உடல் அமைப்பை பாலுணர்வை தூண்டக்கூடிய வகையிலே கட்டமைத்திருக்கிறான் ஆண்களுக்கு பெண்களை பார்க்கின்ற போது அதிகமான ஆசையும் மோகம் வருவதற்கு காரணமே இதுதான் பொதுவாக ஆண் பெண்ணுடைய மூளையிலே உட்பகுதியிலே ஆக்சிடோசன் டெஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பதின் காரணமாக எதிர்பாலின இனத்தின் மீது ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுகிறது அதைத்தான் நாம் காதல் என்று சொல்கிறோம் இப்படி எதிர்பாலின இனமான பெண்ணை பூமியிலே படைத்துவிட்டு அவங்கள நீங்கள் அறவே பார்க்கக்கூடாது பேசக்கூடாது தொடக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் நம்மை தடுக்கவில்லை உங்களுடைய நியாயமான ஆசையும் தேவையும் திருமணத்தின் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் இன்னும் சொல்ல போனால் ஒரு வசனத்திலே அல்லாஹ் எவ்வளவு வெளிப்படையாக பேசுவான் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஹர்ஸக்கும் அன்னாஷி ட்டும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைச்சல் நிலங்கள் உங்களுடைய விளைச்சல் நிலங்களிலே நீங்கள் விரும்பியவாறு விளைச்சலை விதைத்து கொள்ளுங்கள் சந்ததிகளை பெற்றெடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாராளமாக பேசுவான் இஸ்லாம் ஒருபோதும் காதலுக்கு எதிரானதல்ல காதல் என்றால் என்ன என்பதை தீர்மானிப்பதில்தான் இஸ்லாம் வேறுபடுகிறது இன்னும் சொல்ல காதலுக்கு மரியாதை தருகிற மார்க்கம் இஸ்லாம்தான் திருமணத்திற்கு பின் மனைவியை காதலிப்பது இஸ்லாத்தில் வணக்கமாகவே ஆர்க்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிடி உணவை ஒரு கவல உணவை அன்போடும் பாசத்தோடும் உன் மனைவிக்கு ஊட்டுவது தர்மத்திலே எல்லா தர்மத்தையும் விட சிறந்த செயல் சில மட்டுமல்ல உலகத்தில் யாருமே காதலுக்கு எதிரி கிடையாது அப்படி எதிர்க்கின்ற சில அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்களாக இருக்கட்டும் திருமணத்திற்கு முன்னால் உள்ள காதலைத்தான் எதிர்க்கிறார்களே தவிர திருமணத்திற்கு பின் உள்ள காதலை யாரும் எதிர்ப்பதில்லை இன்றைக்கு கொண்டாடப்படும் காதலர் தினம் கூட காதலருக்காக உருவாக்கப்பட்ட தினமல்ல அது தம்பதியர்களுக்காக உருவாக்கப்பட்ட தினம் காதல் தின காதலர் தினத்துடைய வரலாறை நாம் பார்த்தால் கிபி இரநூத்தி எழுபதுல கிளாடியஸ் என்ற ரோமானிய சக்கரவர்த்தி தங்களுடைய ராணுவ படை வீரர்களுக்கு சதாவும் குடும்பத்துடைய சிந்தனை மனைவி மக்களுடைய சிந்தனை இருந்தால் வீரியம் குறைந்துவிடும் துடிப்போடு செயல்பட மாட்டார்கள் சண்டையிட மாட்டார்கள் என்று நினைத்து எல்லா கணவன்மார்களையும் தங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்ய சொன்னார் இனிமேல் யாருமே திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் யாராவது திருமணம் நிச்சயம் பண்ணியிருந்தால் அவங்களும் திருமணத்தை ரத்து செய்யணும்னு சொன்னார் இந்த அறிவிப்பு அப்போதுள்ள வாலிபர்களுக்கு ரொம்பவும் சிரமமாக இருந்துச்சு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் வேலண்டைன் என்ற ஒரு பாதல் இருந்தார் இப்படி வாலிபருடைய நிலைமை கேள்விக்குறியாகிவிட்டது என்று எண்ணி அந்த வாலிபர்களுக்கெல்லாம் ரகசிய திருமணம் செய்து வைத்தார் இந்த திருமணம் அந்த மன்னருக்கு தெரிந்தவுடன் அந்த வேலண்டைனை வேலண்டைனுக்கு மரண தண்டனை விதித்தார் மரண தண்டனை விதித்த அந்த நாள் பிப்ரவரி பதினாலு இப்படி வாலிபர்களை திருமணம் செய்து வைப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அவரின் நினைமாக நினைவாகத்தான் இன்று வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுகிறது ஆனால் இது காதலர்களை அதிகமாக கொண்டாடி வருவதனால் காதல் தினமாக மாறிப்போனது உண்மையில் இது தம்பதிகள் கொண்டாட வேண்டிய தினம் என்பதாக வரலாறில் எழுதுகிறார்கள் திருமணத்திற்கு முன்னால் ஏன் காதல் செய்யக்கூடாது என்று காதலிப்பவர்கள் எல்லோருமே காதலித்தவர்களை திருமணம் செய்வது கிடையாது நூற்றில் தொண்ணூறு சதவீதமான காதல் தோல்வியில் தான் முடியுது அப்படி இருக்க நம்முடைய காதல் மட்டும் ஜெயிச்சிடணும் எந்த நம்பிக்கையில் நம்ம சொல்ல முடியும் காதலிப்பவரிடம் பெரும்பாலான காதல்கள் தோல்வியில் தான் முடியுது உன் காதல் மட்டும் ஜெயிக்கும் எந்த நம்பிக்கையில் சொல்கிற அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஜெயித்தவர்களும் சிலர்கள் இருக்கிறாங்கல்ல அதில் ஒருத்தராக நான் ஏன் இருக்க முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க அவர்களிடம் நான் கேட்கிறேன் உங்கள் முன்னாடி ஒரு தட்டு நிறைய லட்டு வைக்கப்படுது அதில் இருக்கிற எல்லா லெட்டிலையுமே விஷம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு லெட்டில் விஷம் இல்லை ஆனால் அந்த லட்டு எதுன்னு உங்களுக்கு தெரியல இப்படி இருக்க அதிலிருந்து ஒரு லட்டை எடுத்து நான் எடுக்கிற இந்த லட்டு விஷம் இல்லாத தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டேங்க ஏன்னால் அதில் அதிகமான லெட்டில் விஷம் இருக்குது ஒருவேளை நம்ம எடுக்கிற அந்த லெட்டில் விஷம் இருந்துட்டா அப்படின்னு தான் யோசிப்பீங்க இங்கே நாம் அதிகத்தை கவனித்து தான் முடி ஒரு முடிவுக்கு வருவோம் ஆனால் காதலில் மட்டும்தான் தோற்றவர்களின் எண்ணிக்கை அதிகம் ஜெயித்தவர்கள் எண்ணிக்கை குறைவுன்னு சொன்னால் அந்த குறைவானவர்கள் ஒருவராக நானியன் இருக்க முடியாது என்று சொல்வது இது பாசிட்டிவ் திங்கன்னோ கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்ல முடியாது அர்த்தமற்ற வாதம்னு தான் சொல்ல முடியும் இன்று காதலிக்கிற நிறைய பேர் காதலித்தவர்களை கரம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ இல்லையோ இந்த உலகத்தில் என்னையும் ஒரு பெண்ணு விரும்பினா என்னையும் ஒரு ஆண் விரும்பினான்னு சொல்லிக்கிறதுல பெருமையாக நினைக்கிறாங்க அப்படி யாரும் தனக்கு இல்லைன்னா அது ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க பிறரால் நேசிக்கப்படுவதற்கு நாம் தகுதி இல்லையோ என்று நினைக்கிறாங்க இதற்காகவே பலர் தங்களுடைய துணைகளை தேடி அலைவதுண்டு ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஒமின் மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜல் லி தஸ்கூனு இலையா ஒ ஜலம் பைனக்கும் மவதமா உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிகளை படைத்து உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு பெண்ணுடைய தலையிலும் யார் கணவராக வருவார் என்று எழுதப்பட்டிருக்கும் அவர்கள்தான் கணவராக வருவார் அல்லாஹ் யாரை நமக்கு ஜோடியாக விதித்திருக்கிறானோ அவர்கள்தான் நமக்கு மனைவியாக வருவார்கள் சுபஹானல்லும் அருதோ மின்ஃபசிமோ மிம்மா லா ஆலமோன் ஒவ்வொரு வஸ்துக்களையுமே அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான் பொறுப்பூண்டுகளை கூட ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் இன்றைக்கு விஞ்ஞானமும் அதைத்தான் சொல்லுகிறது செடி கொடிகள் தாவரங்கள் எல்லோத்திலும் எல்லாத்திலையுமே ஆண் இனங்கள் பெண் இனங்கள் உண்டு மின்சாரத்தில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று ஆண் பெண் இனங்கள் உண்டு ஏன் இன்னும் சொல்லப்போனால் அணுக்களிலே கூட நியூட்ரான் எலக்ட்ரான் என்ற அணுக்கள் இருக்கிறது ஆண் பெண் இன அணுக்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்க நம்முடைய ஜோடியை மட்டும் அல்லா படைக்காம விட்டிருப்பான் நமக்கான ஜோடியும் அல்லாஹ் படைத்திருப்பான் அதற்கான நேரம் வருகிற போது உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் அந்த ஜோடியை கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹனுடைய பொறுப்பு ஆனால் அதுவரையும் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பதும் ஒரு சுகம்தான் அதை விடுத்து நம்முடைய துணை இவளாக இருக்குமோ அவர்களாக இருக்குமோ என்று தேடிப்போனால் அதிலே அசிங்கமும் அவமானமும் மட்டும்தான் மிஞ்சும் சமூகத்திலே நம் நம்முடைய குடும்பத்தையும் தலைகுனிக்கு தலைகுணிவுக்கு ஆளாக்கி விடுவோம் அதனால் மார்க்கம் காட்டி தந்தபடி மனைவியை காதலித்து மகிழ்வோடு வாழ்வதற்கு எல்லாமல் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன்